தமிழக வெற்றி கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று தன்னை அழைக்க வேண்டாம் என ஆனந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பயிலரங்கம் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தன்னை நிரந்தர பொதுச் செயலாளர் என்று அழைக்க வேண்டாம் என வலியுறுத்தினார். நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு போட்டிருந்தாரு தலைவர். எனக்கு பொதுச் செயலாளர் பதவி தான் கொடுத்திருக்கிறாரு. அது நிரந்தரமா இல்லையான்றது எல்லாமே முடிவு பண்ற வேண்டியது நம்ம தலைவர் தளபதி தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்பா அம்மா காலில் தான் நீங்க உழணும். வேறு யாருடைய காலிலும் இனி வரும் காலங்களில் நீங்கள் விழக்கூடாது என்பதை தெல்ல தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பயிலரங்கில் ஐயநாதன், ராஜமோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். குறிப்பாக இதுவரை தமிழ்நாட்டில் நடந்த மாநாடுகள், கொள்கைகள் மற்றும் கருத்தியலை அணுகுமுறை, சமூக பொறுப்புணர்வுடன் மாநாட்டை சிறப்பிப்பது குறித்து கருத்துரைகள் வழங்கப்படுகின்றன. தமிழக வெற்றி கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று தன்னை அழைக்க வேண்டாம் என ஆனந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பயிலரங்கம் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தன்னை நிரந்தர பொதுச் செயலாளர் என்று அழைக்க வேண்டாம் என வலியுறுத்தினார். நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு போட்டிருந்தாரு தலைவர். எனக்கு பொதுச் செயலாளர் பதவி தான் கொடுத்திருக்கிறாரு. அது நிரந்தரமா இல்லையான்றது எல்லாமே முடிவு பண்ற வேண்டியது நம்ம தலைவர் தளபதி தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்பா அம்மா காலில் தான் நீங்க உழணும். வேறு யாருடைய காலிலும் இனி வரும் காலங்களில் நீங்கள் விழக்கூடாது என்பதை தெல்ல தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பயிலரங்கில் ஐயநாதன், ராஜமோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர். குறிப்பாக இதுவரை தமிழ்நாட்டில் நடந்த மாநாடுகள், கொள்கைகள் மற்றும் கருத்தியலை அணுகுமுறை, சமூக பொறுப்புணர்வுடன் மாநாட்டை சிறப்பிப்பது குறித்து கருத்துரைகள் வழங்கப்படுகின்றன. பிரபல பாலிவுட் நடிகர் சல்மான்கான் மீதான கொலை முயற்சியை கைவிட 5 கோடி ரூபாய் கேட்டு மும்பை போக்குவரத்து காவல்துறைக்கு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் சல்மான்கான் மும்பையின் பாந்த்ரா பகுதியில் வசித்து வருகிறார். கடந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை இவரது வீட்டின் மீது துப்பாக்கிச் சூடு நடந்தது. இதில் இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சல்மான்கானை கொலை செய்ய சிறையில் இருக்கும் லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பல் 25 லட்சம் ரூபாய் பேரம் பேசியது தெரியவந்தது. இந்நிலையில் வியாழனன்று மும்பை போக்குவரத்து காவல்துறையினருக்கு அனுப்பப்பட்ட வாட்ஸ்அப் குறுஞ்செய்தியில் நடிகர் சல்மான்கானுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அதில் சல்மான்கான் உயிருடன் இருக்கவும் லாரன்ஸ் பிஷ்னோய் உடனான பகையை முடிவுக்கு கொண்டுவரவும் விரும்பினார். 5 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பணம் கொடுக்காவிட்டால் கடந்த வாரம் கொல்லப்பட்ட பாபா சித்திக்கை விட சல்மான்கானின் நிலை மோசமாக இருக்கும் எனவும் இந்த அச்சுறுத்தலை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சல்மான்கானின் வீட்டிற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக் கொலை வழக்கில் மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மும்பை பாந்த்ரா அருகே நிர்மல் நகரில் பாபா சித்திக் கடந்த 12ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் ஏற்கனவே 4 பேர் மும்பை காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த வழக்கில் தற்போது புதிதாக 5 பேர் கைதாகியுள்ளனர். கைதான 5 பேரும் பிரபல ரவுடி லாரன்ஸ் விஷ்ணோயுடன் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படுகிறது. கைதான 5வருக்கும் 12 நாட்கள் போலீஸ் காவல் கோரப்பட்டது. ஆனால் அவர்கள் ஐவரும் 25ஆம் தேதி வரை விசாரிக்க மும்பை நீதிமன்றம் ஆணையிட்டது. பாபா சித்திக் கொலை வழக்கில் இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவலைப்படியை 50% இருந்து 53% உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி 50% இருந்து 53% அண்மையில் உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 50% உள்ள அகவலைப்படியை ஜூலை 1ஆம் தேதி முதல் 53% உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பான செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டில் பல முன்னோடி நலத்திட்டங்களை சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெரும் பங்காற்றுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக மாநில அரசின் ஊழியர்களுக்கும் அகவலைப்படியை உயர்த்தி வழங்கிட முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அகவலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும், இதனால் ஆண்டு ஒன்றுக்கு அரசுக்கு 1931 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளது.
திருநெல்வேலியில் உள்ள நீட் பயிற்சி மையத்தில் மாணவர்கள் ரத்தம் சொட்ட சொட்ட அடித்து சித்திரவதை செய்த கோர காட்சிகள் தான் இவை. கேரளாவைச் சேர்ந்த ஜலாலுதீன் அகமது என்பவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலியை தலைமையிடமாக கொண்டு ஜல் நீட் அகாடமி என்ற ஒரு நீட் பயிற்சி மையத்தை தொடங்கினார். இங்கு தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு தேர்வு முடிந்து ஆசிரியர் வருவதற்கு இடைப்பட்ட நேரத்தில் வகுப்பறையில் மாணவர்கள் தூங்கியதாக கூறப்படுகிறது. இதனை சிசிடிவி கேமரா மூலம் கண்ட ஜலாலுதீன் அகமது மாணவர்களை கம்பால் சரமாரியாக தாக்கியுள்ளார். அதேபோல புதிய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள இதே பயிற்சி மையத்திலும் மாணவர்கள் தாக்கப்பட்டுள்ளனர். மாணவி ஒருவர் மீது ஆசிரியர் காலணியை தூக்கி வீசும் காட்சியும் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக வேலப்பாளையம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மாணவர்கள் அலட்சியமாக செயல்பட்டதால் அடித்ததாகவும் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தவில்லை எனவும் நீட் பயிற்சி மைய நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. மாணவர்களை தாக்கிய புகார் தொடர்பாக ஜல்நீட் சென்டரில் மாநில மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். அதன் பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் நீட் தேர்வு பயிற்சி மையத்தில் மனித உரிமை மீறப்பட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்ததாக குறிப்பிட்டார். என்னால் பாதிக்கப்பட்ட மாணவர்களில் இருவர் சிறார்கள், 17 வயதுடையவர்கள். எனவே அந்த ஜூவினல் ஜஸ்டிஸ் ஆக்டின் படி நடவடிக்கை எடுப்பதற்கான முகாந்திரம் அதில் இருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையிலும் நாங்கள் அதை கூர்ந்து நோக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. மனித தன்மற்ற முறையிலே நடத்தப்பட என்பதைதான் இந்த ஆணையம் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்கிறது. நீட் பயிற்சி மையத்தில் தரமான உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறதா என்பது குறித்து விசாரணை நடைபெறுவதாகவும் கண்ணதாசன் தெரிவித்தார். ஹரியானா மாநிலம் கைதால் பகுதியில் அறுவடைக்கு பிறகு அடித்தட்டைகளை விவசாயிகளே கொளுத்திவிட்டதால் ஏற்பட்ட பயங்கர தீப்பிழம்புகள்தான் இது. நெல் மற்றும் கோதுமை அறுவடைக்கு பின் அடுத்த பயிர் விதைப்பதற்கு முன் மண்ணில் எஞ்சியிருக்கும் வைக்கோல் புற்கழிவுகளை எரிப்பதால் கடுமையான காற்று மாசு ஏற்படுகிறது. புற்கழிவுகளை எரிக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதையும் மீறி கைதால் மாவட்ட பகுதிகளில் விவசாய நிலங்களில் தீ வைக்கப்பட்டுள்ளன. இரவு நேரங்களில் நடைபெற்ற தீ வைப்பு சம்பவங்களால் வயல்வெளிகள் கொழுந்துவிட்டு எரிந்தன. இதனால் கடுமையான புகை மூட்டம் சூழ்ந்த நிலையில் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஏற்கனவே அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்கன்னு செய்திகளில் பார்த்தேன். நான் பெருசுபடுத்த விரும்பல. ஏற்கனவே என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தமிழ்தாய் வாழ்த்து சர்ச்சை பற்றி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டி இது. திரு கார்த்திகை தீபத்திருவிழா குறித்த ஆலோசனை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 2 நாள் பயணமாக உதயநிதி ஸ்டாலின் திருவண்ணாமலைக்கு சென்றிருந்தார். அவருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கிரிவல பாதையில் பக்தர்கள் வசதிக்காக கட்டப்பட்ட சுகாதார வளாகம், கழிப்பிட வசதிகளை ஆய்வு செய்து மரக்கன்றுகளையும் நட்டார். பின்னர் திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த தீபத்திருவிழாவுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றார். அடிப்படை வசதிகள் குறித்தும் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 37 கோடி ரூபாய் மதிப்பில் அண்ணாமலையார் கோயிலுக்கு பல திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்துள்ளதாக கூறினார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களை சந்தித்ததைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து விவகாரம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின், சீப்பை ஒழித்து வைத்தால் திருமணம் நிற்காது, வரிகளை நீக்கினால் திராவிடம் வீழாது, இதை புரிந்து கொள்ளாத ஆரியனர் கண்ணியம் குறித்து முதல்வருக்கு பாடம் எடுக்க தேவையில்லை என்றும் குறிப்பிட்டார்.